ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க, 10,000 நான் மந்த்லி வந்து சேவ் பண்ணும், ஒரு 30 நாளில் நான் 10,000 ரூபாய் சேமிக்கணும், எப்படி சேமிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இன்னைக்கான மணி சேவிங் சேலஞ்சா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 30 நாளில் 10,000 ரூபாய் எப்படி சேமிக்கிறது. எல்லா பசங்களுக்குமே கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயருக்கான ஃபீஸ் கட்டுறதுக்காக எல்லா பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு வந்து மணி சேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படியாச்சும் நம்ம காசை வந்து போராட்டி பசங்களுக்கு ஸ்பீஸ் கட்டிடணும் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா, நம்ம முன்னாடியே ஓரளவுக்கு யோசிச்சு மணி சேவிங் சேலஞ்சஸாக இருந்தாலும் சரி பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம பசங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். அடுத்த வருஷம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஃபீஸ்க்காக மெனக்கிட்டு ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு இந்த வருஷமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் நமக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மாதம் 10,000 ரூபாய் சேமிக்கிறேன் அப்படின்னா கூட ஒரு 5,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்து வச்சுட்டு 5,000 ரூபாய் உங்களோட சேவிங்ஸ்லேயும் போட்டுடலாம் சரிங்களா. பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்காகவும் இந்த மணி சேவிங் சேலஞ்சாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பணத்தில் வந்து கஷ்டம் இருக்குது, இல்லை வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு நகை வாங்க போகிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி சேவிங் சேலஞ்சஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மாதம் மாதம் இந்த 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோல்ட் ஸ்கீமில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக நம்ம மந்த்லி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. மாதம் 10,000 ரூபான்றது ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடையாது இல்லையா, அது வந்து நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதுவும் இந்த சேவிங் சேலஞ்ச் ஒன்று கஷ்டமாகவும் இருக்கும், ஏன்னா 10,000 ரூபாய் மாதம் சேமிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால மாசம் 10,000 ரூபாய் எடுத்து வச்சிட முடியும். 30 நாளில் 10,000 ரூபாய் சேமிப்பது, இதை வந்து நான் ஒரு 4 மெத்தடா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும், ஏன்னா எல்லாரோட சேலரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கிடைக்கும். தின சேலரி வாங்குறவங்க இருக்கலாம், மாத சேலரி வாங்குறவங்களா இருக்கலாம், இல்ல டெய்லி வந்து வீக்லி சேலரி வாங்குறவங்களா கூட இருக்கலாம். அதனால உங்களை வருமானம் எப்படி வருதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சேவிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் பாக்கலாம். இந்த சேவிங்ஸ் மெத்தட் யார் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகன்யான்ற ஒரு சிஸ்டம் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தடில் சொல்கிறேன், மொத்தம் 4 மெத்தடு. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி சேவிங்ஸ் வந்து 10,000 பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குது, அப்போ ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது, ஆனால் ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 30 நாளில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக்லி மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. வீக்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,450 ரூபாய் சேமிக்கணும். எவ்வளோ 1,450 ரூபாய் அப்படின்னு சேமிச்சிங்கன்னா 4 வாரத்துக்கு நம்மளால எடுத்து வைக்க முடிஞ்ச தொகை பார்த்தீங்கன்னா 5,800 ரூபாய் எடுத்து வச்சிருவோம். வார சேமிப்பில் 1,450 ரூபாய் எடுத்து வச்சா போதும். வாரம் வாரம் ஒரு 4 வாரம் எடுத்து வச்சோம்னா 5,800 ரூபாய் சேமிச்சிட்டு இருப்போம். அடுத்ததான் நம்மளோட சம்பளம் வருது பார்த்தீங்களா, மாசம் ஆனால் சேலரி போட்டுருவாங்க இல்லையா, அதில் ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. மாத சேலரியிலேருந்து ஒரு 2,000 ரூபாய், அப்படி இல்லை இந்த 2,000 ரூபாய் என்னோட மாத சேலரியிலேருந்து எடுத்து வைக்க முடியலன்னா நான் ஒரு இல்லத்தரசிகள் சேவிங்ஸ்ன்னு ஒன்று சொல்லியிருப்பேன், 1,668 ரூபாய், அந்த மூலியமாகவும் நீங்கள் இந்த 2,000 ரூபாய் சேமிக்கலாம் சரிங்களா. அப்புறம் டெய்லி சேவிங்ஸ்லேருந்து ஒரு 5 ரூபீஸ் சேவிங் சேலஞ்சாக சொல்ல போகிறேன். இது வீக்லி சேவிங்ஸ்லேருந்து 5,800 ரூபாய், சேலரியிலேருந்து ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சிட்டீங்க. இப்போ டெய்லி சேவிங்ஸ்லேருந்து 5 ரூபீஸ் சேவிங் சேலஞ்ச் சொல்ல போகிறேன். இதுதான் நம்மளோட 5 ரூபீஸ் மணி சேவிங் சேலஞ்சு. இது டெய்லி சேமிக்கணும். ஃபர்ஸ்ட் வீக்லி சேவிங்ஸ் பண்ணிட்டோம், சேலரியோட சேவிங்ஸ் பண்ணிட்டோம், இப்போ டெய்லி சேமிக்கணும். டெய்லியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் 5 ரூபாய், 2வது நாள் 10 ரூபாய், 3வது நாள் 15 ரூபாய், 4வது நாள் 20 ரூபாய், 5வது நாள் 25, 6வது நாள் 30 ரூபாய், 7வது நாள் 35, 8வது நாள் 40 ரூபாய், 9வது நாள் 45 ரூபாய், 10வது நாள் 50 ரூபாய், 11வது நாள் 55 ரூபாய், 12வது நாள் 60 ரூபாய் 60 ரூபீஸ், 13வது நாள் 65 ரூபாய், 14வது நாள் 70 ரூபாய், 15வது நாள் 75 ரூபாய். இந்த 15 நாளுக்கு இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னா 75 ரூபீஸ் ஆகும். இந்த 15 நாளுக்கு நம்ம எடுத்து வச்சு தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் எடுத்து வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு நம்ம எடுத்து வச்சிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 600 ரூபீஸ் எடுத்து வச்சிருப்போம். அடுத்ததா 16th டே 16வது நாள்லேருந்து 80 ரூபாய், 17 85 ரூபாய், 18வது நாள் 90 ரூபீஸ், 19th டே வந்து 95 ரூபீஸ், 20வது நாள் வந்து 100 ரூபாய், 21வது நாள் வந்து 105 ரூபாய், 22வது நாள் 110 ரூபாய், 23வது நாள் 115 ரூபாய், 24வது நாள் 120 ரூபாய், 25வது நாள் 125 ரூபாய், 26வது நாள் 130 ரூபாய், 27வது நாள் 135 ரூபாய், 28வது நாள் 140 ரூபாய், 29வது நாள் 145 ரூபாய், 30வது நாள் 150 ரூபாய். இப்போ அடுத்த 15வது நாளுக்கு 1,725 ரூபாய் சேமிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் 15 நாளுக்கு 600 ரூபாய், அடுத்த 15 நாளுக்கு 1,725 ரூபாய் சேமிச்சிருப்போம். மொத்தமாக நம்ம 5 ரூபீஸ் மணி சேவிங் சேலஞ்சில் ஒரு மாதத்துக்கு 2,325 ரூபாய் எடுத்து வச்சிருப்பேன். 2,325 ரூபாய், 2,325 ரூபீஸ் நான் 5 ரூபீஸ் மணி சேவிங் சேலஞ்சில் எடுத்து வச்சுட்டேன்.
சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு 600 ருபீஸ், 5 ருபீஸ்ல நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு 1725 ருபீஸ், மொத்தமா 2325 ரூபாய், 2325 ருபீஸ் நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வீக்லி சேவிங்ஸ்ல இருந்து 1450 ரூபாய் போட்டா 4 வாரத்துக்கு 5800 ரூபாய் ஆகுது. மந்த்லி சேவிங்ஸ்ல இருந்து மாச சாலரி வந்தவொடனே ஒரு 2000 ரூபாய் எடுத்து வச்சிட்டேன். இப்ப டெய்லி சேவிங்ஸ் 5 ருபீஸ் சேவிங்ஸ் சேலஞ்ச்ல இருந்து 2325 ருபீஸ் மொத்தம் நம்ம சேவிங்ஸ் தொகை மட்டும் பாத்தீங்கன்னா 10125 ரூபாய் நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், டே ஒன் பாத்தீங்கன்னா 150 ரூபாய் போட போறோம், ரெண்டாவது நாள் 200 ரூபாய் போட போறோம், மூணாவது நாள் 250 ரூபாய் போட போறோம், நாலாவது நாள் 300 ரூபாய் போட போறோம், அஞ்சாவது நாள் 350 ரூபாய். அஞ்சு நாள் சேவ் பண்ண போறோம் சரிங்களா. 150, 200, 250, 300, 350 இந்த மொத்தமா சேமிச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நாளுக்கு நான் எடுத்து வைக்க போற தொகை மட்டும் பாத்தீங்கன்னா 1250 ரூபாய், 1250 ருபீஸ் நான் வந்து 5 டேஸ்க்கு எடுத்து வைக்கிறேன் சரிங்களா. அப்போ ஒரு மாசத்துல வந்து 30 நாள் இருக்கு, 30 நாள் அஞ்சு அஞ்சா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நாளுக்கு 1250 ரூபாய் இந்த மாதிரி டெய்லி சேவ் பண்ணணும், 150, 200 அந்த மாதிரி எடுத்து முடிக்கலன்னா அஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி 1250 ரூபாய். இது ஒரு 1250 ரூபாய், 1250, 1250, 1250, 1250, 1250 ரூபாய் சரிங்களா. இந்த 1250 இந்த மாதிரி நம்ம அஞ்சு அஞ்சு நாளுக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா மொத்தத்துல 6 வாட்டி எடுத்து வைப்போம். அந்த 6 வாட்டி எடுத்து வைக்கும் போது நமக்கு 7500 ரூபாய் நான் டெய்லி சேவிங்ஸ்லயே எவ்வளவு சேமிச்சிட்டேன், 7500 ரூபாய், 7500 ருபீஸ் நான் டெய்லி சேவிங்ஸ்ல பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், வார சேமிப்பு. வார சேமிப்பு பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இருக்கு இல்லையா, அப்போ சாட்டர்டே ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறேன், சண்டேல இருந்து ஒரு 150 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறேன், சனி ஞாயிறுல இருந்து 100 ரூபாய், 150 ரூபாய் எடுத்து வச்சேன்னா ஒரு வாரத்துல 4 வாரம் இருக்கு சரிங்களா. ஒரு மாசத்துல 4 வாரம் இருக்கு, அப்போ 250 ரூபாய் ஆகுது. ஒரு வாரத்துக்கு நான் எடுத்து வைக்க போற தொகை வந்து 250 ரூபாய். 250 ரூபாவை 4 வாரம் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னா ஒரு மாசத்துல 4 வாரம் நான் எடுத்து வைக்கிறேன், 250 ரூபாய், 250 ருபீஸ் எடுத்து வச்சேன்னா 1000 ருபீஸ் ஆகுது எனக்கு. எவ்வளவு ஆகுது, 1000 ருபீஸ் நான் எடுத்து வைக்கிறேன் வார சேமிப்புல. அடுத்ததா மாத சேமிப்பு பாத்தீங்கன்னா, மாத சேமிப்புல வந்து நான் ஒரு 1000 ரூபாய் என்னோட சேலரி வந்துச்சு, சம்பளம் வந்த உடனே ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிடறேன். இப்ப பாத்தீங்கன்னா தின சேமிப்புல இருந்து டெய்லி சேமிக்கிறோம் இல்லையா, இதுல இருந்து நான் எவ்வளவு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7500 ரூபாய் எடுத்து வச்சிட்டேன். வார சேமிப்பு வீக்லி சேவிங்ஸ்ல இருந்து ஒரு 1000 ருபீஸ், ஏன்னா வாரானே 250 ரூபாய் போட்டிருக்கேன், ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல எனக்கு மாச சம்பளம் வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 250 ரூபாவை 500 ரூபாய் நீங்க மாத்திக்கோங்க, 2000 ரூபாய் ஆயிடும். இப்போ சம்பளம் வந்தவொடனே நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன், மொத்தம் பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் ரவுண்டா நான் எடுத்து சேமிச்சாச்சு. இது மெத்தட் 2. இதுலயும் நம்ம ஈஸியா 10000 ரூபாய் எடுத்து வச்சிடலாம் சரிங்களா. ஏன்னா இது டெய்லி சேலரின்றது கம்பல்சரி வந்து டெய்லி சேவிங்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா 7500 ருபீஸ் நம்ம சேமிச்சுட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா வீக்லி சேவிங்ஸ் 1450 எடுத்து வச்சுட்டோம்னாலே 5800 ருபீஸ் சேமிச்சுட்டு இருப்போம். அப்புறம் டெய்லி சேவிங்ஸ்ல இருந்தும் மந்த்லி சேவிங்ஸ்ல இருந்தும் கண்டிப்பா நம்ம சேமிக்கணும். மெத்தட் 3. மெத்தட் 3 பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க, 50 ரூபாய் எடுத்து வச்சிட்டீங்கன்னா 1500 ரூபாய் ஆகும் 30 நாளுக்கு. வீக்லி சேவிங்ஸ்ல இருந்து ஒரு 2000 ரூபாய் எடுத்து வைக்கணும். 2000 ரூபாய் எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் 50 ரூபாய், ரெண்டாவது நாள் 100 ரூபாய், மூணாவது நாள் 150 ரூபாய், நாலாவது நாள் 200 ரூபாய், அஞ்சாவது நாள் 250 ரூபாய் அப்படின்னா மொத்தமா 1000 ரூபாய் வந்துடும். இந்த 1000 ரூபாவை ரெண்டு வாட்டி போடலாம். 50 ரூபாய் அப்படின்றது 250 எடுத்து வைக்கணும், 100 ரூபான்றது 200 ரூபாவா எடுத்து வைக்கணும், 150 ரூபான்றது 250 ரூபாவா எடுத்து வைக்கணும். அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இல்லன்னா ஒரு 1000 ரூபான்றது நீங்க வாரம் ஆனா 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சேவிங்ஸ் பண்ணிட்டே வந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா. டெய்லி 50 ரூபாய் போடணும், வாரம் ஆனா 2000 ரூபாய் போடணும், மொத்தம் 8000 ரூபாய் ஆகும். மாச சேலரியில இருந்து ஒரு 10000 ரூபாய் எடுத்து வச்சிடலாம் நம்ம. மொத்தமா 10500 ரூபாய் தேர்ட் மெத்தட்ல நம்ம சேமிச்சுட்டு இருப்போம். டெய்லி 50 ரூபாய், வாரம் ஆன 2000 ரூபாய், மாசம் ஆனா 1000 ரூபாய், மொத்தம் 10500 ரூபாய் நம்ம சேமிச்சுட்டு இருப்போம் மெத்தட் 3. இப்ப மெத்தட் 4 பாக்கலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. 200 ரூபாய் அப்படின்னா 800 ரூபாய் ஆகுது. இல்லத்தரசி சேமிப்புல இருந்து ஒரு 1668 ரூபாய் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, பால், காய்கறி, கறி, அப்புறம் மளிகை சாமான், பிளவர்ஸ், ரேஷன், பிளாஸ்டிக், மாத செலவுல இருந்து சிலரை சேமிப்புல இருந்து இதுல இருந்து 1660 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும்.
இதுதான் பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகள் சேவிங்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம மாசம் மாசம் பண்ணுவோம் இல்லையா. நம்ம இப்ப வந்து மார்ச் மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இந்த மாசம் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிருப்போம் 2000 ரூபாய் அப்படின்ட்டு. 2000 ரூபாய்க்கு மேலேயே நான் வந்து மாசம் மாசம் சொல்லிட்டு இருக்கேன் மணி சேவிங் சேலஞ்ச். அதுல இருந்து ஒரு 2000 ரூபான்றது எடுத்து வச்சுக்கோங்க மணி சேவிங் சேலஞ்ச்ல இருந்து. டெய்லி சேவிங்ஸ்ல இருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறேன், 1500 ரூபாய் ஆகுது. அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ்ல இருந்தும் எமர்ஜென்சில இருந்தும் 1520 ரூபாய் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, 1520 ரூபீஸ். இந்த மாதிரி நீங்க சேவிங்ஸ் பண்ணா உங்களால கண்டிப்பா ஈஸியா வந்து 10,000 ரூபாய் சேமிச்சிட முடியுது. பாத்துக்கோங்க, அதர் எக்ஸ்பென்சஸும் எமர்ஜென்சில இருந்து ஒரு 1520 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன், 2500 ரூபாய் வந்து என்னோட சேலரி வந்திருக்கு இல்லையா மாத சம்பளம், அதுல இருந்து 2500 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். வார சேவிங்ஸ் பாத்தீங்களா, வாரம் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதுல இருந்து 200 ரூபாய் சேமிக்கிறேன். வாரம் வாரம் 200 ரூபாய் சேமிச்சேனா ஒரு 800 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். இல்லத்தரசி சேவிங்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பால் அதுல இருந்தெல்லாம் கறி நான்வெஜ் இதுல இருந்து ஒரு 1668 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து வச்சுட்டேன். ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் மாசம் மாசம் பண்றோம், அதுல இருந்து 2000 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். டெய்லி சேவிங்ஸ் வந்து ஒரு 50 ரூபாய் டெய்லி போடுற 50 ரூபாய் விடாம நானு, அதுல இருந்து ஒரு 1500 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். மொத்தமா நான் சேமிக்கிற பணம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் நான் கிடைச்சிடுச்சு எனக்கு. ஈஸியா 10,000 ரூபாய் நான் சேமிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் மூணு மெத்தட் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லத்தரசிகள் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஈஸியா வந்து மாசம் 10,000 ரூபாய் எடுத்து வச்சிட முடியும். ஃபோர்த் மெத்தட் கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வைக்கிறது வந்து பெரிய விஷயமா தெரியாது இந்த ஃபோர்த் மெத்தட்ல, நாலாவது மெத்தட்ல. அதே மாதிரி இந்த செகண்ட் மெத்தடும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா வீக்லி வந்து வாரம் வாரம் பாத்தீங்கன்னா 1450 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன்னா ஒரு 5,800 ரூபாய் என்னோட சேலரி வந்தோடனே ஒரு 2,000 ரூபாய் டெய்லி வந்து டெய்லி சேவிங்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 15 நாளுக்கு நான் வந்து 600 ரூபாய் எடுத்து வைக்க போறேன், அடுத்த 15 நாளுக்கு வந்து 1725 ரூபாய் எடுத்து வச்சிருப்பேன். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்ப வந்து எனக்கு ஈஸியா வந்து 10,125 ரூபான்றது சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல 5 நாளுக்கு ஒரு வாட்டி 1250 ரூபாய் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா 7,500 ரூபாய் சேமிச்சிட முடியும். இதோட வந்து வார சேமிப்புல ஒரு 250 ரூபாய் வாரம் வாரம் எடுத்து வச்சிட்டோம். மாச சேவிங் இருந்து ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வச்சிட்டோம்னா 10,000 ரூபான்றது ஈஸியா. தேர்ட் மெத்தட் 3 வந்து டெய்லி ஒரு 50 ரூபாய் வாரம் ஆனா ஒரு 2,000 ரூபாய் மாசம் ஆனா ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வச்சிட்டோம்னா 10,500 ரூபாய் ஈஸியா சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த நாலு மெத்தடுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி 30 டேஸ்ல 10,000 ரூபீஸ் சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணா அப்படின்னா நம்ம கண்டிப்பா 10,000 ரூபாய் மாசம் மாசம் நம்ம சேமிச்சுட்டு இருப்போம்.